தேவ சமூகத்தை நான் ஒருமித்து கூடி வர கர்த்தர் நமக்கு இந்த ஐந்தாவது மாதம் முதல் நாள் அதிகாலை வழியில் தயவு செய்திருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 17 5 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஐந்தாவது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வேத பகுதிக்காய் கர்த்தரை முதலாவது ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த காலையிலே நம்முடைய வாக்கு தத்துவத்திற்கு ஆதாரமாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இங்கே வசனத்தில் நான் உங்களோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். இயேசு தம்முடைய சீஷர்கள் 3 பேரை மட்டும் அங்கே உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் தனித்திருந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் மறுரூபமானார். மறுரூபமான போது பேதுரு உற்று பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசித்திருப்பதையும் அவருடைய வஸ்திரம் வெண்மையாயும் காணப்படுகிறதை அவன் கண்டபோது இன்னும் உற்று கவனிக்கிறான். மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறதையும் கண்டான். உடனே பேதுரு இயேசு இடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட உமக்கு சித்தமா? ஏனென்று சொன்னால் நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று சொன்னபோது கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசித்த இந்த பகுதி உடனடியாய் பழிச்சிடுகிறது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் என்ன செய்ததா, நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற வார்த்தை. இந்த காலை வழியிலே நாம் செவி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இவருக்கு செவி கொடுங்கள், இயேசுவுக்கு செவி கொடுங்கள். மனுஷருக்கோ அந்த உலகத்திலே காணப்படுகிற பரிசுத்தவான்களுக்கோ மற்றவர்களுக்கோ அல்ல, இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நன்றாயிருக்கும். வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம் அதுதான். மரியாள் கலிலேயாவில் கானாவுடைய திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள், என்ன சொல்கிறாரோ அதற்கு செவிமடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறத வாசிக்கிறோம்.
தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லும்போது முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்கிறார், வானமே கேள், பூமியே செவிகொடு என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்தில் நாம் பிந்தின பகுதியை வாசிக்கிற வழியில் இவ்விதமாய் வாசிக்க முடியும். கர்த்தர் என்ன செய்கிறாராம், நான் பேசுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பேசுகிறபடியினாலே வானம் கேட்கவும் பூமி செவி கொடுக்கவும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செவி கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்ன, நீங்கள் தேசத்தின் நன்மையை என்ன செய்வீர்கள், புசிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் செவி கொடுத்தாலும் அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம் உண்டென்று கர்த்தருடைய வேதம் திட்டமிட்டமாய் நாம் வாசிக்க முடியும். அதே எசையா முதலாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை என்ன செய்வீர்கள், புசிப்பீர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது 81 சங்கீதத்திலே சொல்லும்போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், 13 வசனம், ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நன்றாயிருக்குமே. அப்ப கர்த்தர் தமக்கு தம்முடைய ஜனங்கள் தமக்கு கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் அதிகமாய் விரும்புகிறத பார்க்க. உலகத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ இல்லையோ, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் நேற்று முந்தின நாளில் நாம் பார்த்தோம் யோவான் சுவிசேஷம் 10 3 வசனத்தில், வாசலை காக்கிறவன் அதற்கு திறக்கிறான், அவன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவன் அந்த வசனத்தை வாசிங்க, 3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இவ்வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அவன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஆடுகள் அவன் சத்தத்திற்கு என்ன செய்கிறது, செவி கொடுக்கிறது. காரணம் அது அவனுடைய ஆடு. கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் 10 என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்யும், செவி கொடுக்கும். அப்ப கர்த்தருடைய ஆடுகள் யார் கர்த்தருடையவர்களோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார். செவி கொடுத்தால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 கடைசி வசனத்தை வாசிப்போம், நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இவர் அருமையான வார்த்தை சாலமோன் ஞானி சொல்கிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ என்று. கர்த்தருக்கு செவி கொடுக்கிற எந்த மனுஷன், வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பானாம், அமைதியாயிருப்பான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு செவி கொடுத்தால் கிடைக்கிற காரியம் என்ன, அங்கே அமைதி கிடைக்கிறது. எந்த ஆபத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆபத்து அவனுக்கு என்ன செய்யாது, நேரிடாது. ஆகையால் புல்லாப்புனுக்கு நேரிடாது என்று வசனத்தில் வாசிக்கிறோமே, அதே போல எந்த ஆபத்தும் நமக்கு என்ன செய்யாது, வராதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்கிறவர். வசனத்தில் நாம் வாசிப்போமானால்
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 18 வசனம் விதமாய் சொல்கிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இப்போ அமைதி, இன்னைக்கு எத்தனையோ பேர் டவுனில் இருக்கிறவங்க சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா ரிமோட்டான இடத்துக்கு போகணும், டவுனை விட்டு தூரமாக போகணும். ஏன்? டவுனில் அமைதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் சத்தம், வாகனங்கள் ஓடுகிற சத்தம் அதிகமாகிவிட்டது, கம்பெனிகளுடைய சத்தம், புகை அதிகமாக இருக்கிறது, மாசுபட்டு இருக்கிறது. தூரமாய் போய்விட்டால் நல்ல காற்று கிடைக்கும், ஆரோக்கியமாய் அமைதியாய் வாழலாம் என்று சொல்லி மனுஷன் விரும்புகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் நாம் எங்கிருந்தாலும் தேவ ஜனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குமானால் அவர்கள் எப்படிப்பட்ட இடங்களிலே தங்கியிருப்பார்கள்? சமாதான தாபரங்களிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள், அமைதியாய் அவர்கள் வாசம் பண்ணுவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அப்போ முதலாவது நமக்கு கிடைக்கிற ஒரு வாழ்க்கை அமைதி. அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பீஸ் என்று சொல்ல வேண்டும். சமாதானம் தங்கியிருக்கும். ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது, உபாகமத்தின் புஸ்தகம் 30:10 வசனத்தை நான் வாசிக்கலாம். உபாகமம் 30:10, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தரின் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக சந்தோஷமாய் திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். இங்கே வசனத்தில் நாம் சந்தோஷமாயிருப்பது என்று சொல்லவில்லை. யார் சந்தோஷமாயிருப்பார்களா? வசனம் சொல்கிறது கர்த்தர் சந்தோஷமாயிருப்பாரா? தெளிவாய் பாருங்கள், கர்த்தரின் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் எப்படி இருப்பார்? சந்தோஷமாயிருப்பார். எப்போது? நீ தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு என்ன செய்யும் போது? செவி கொடுக்கும் போது. அப்ப கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கிற மனுஷன் கர்த்தருக்கு என்னத்தை உண்டு பண்ணுகிறான்? சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார். அப்ப செவி கொடுக்காவிட்டால் கர்த்தருக்கு உண்டாயிருப்பது என்ன? துக்கம். நாம் தேவனை துக்கப்படுத்துவது அல்ல, தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம், எபேசியருக்கு நிருபம் 4:30 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் அவரை துக்கப்படுத்தினால் அவர் உங்களை விட்டு என்ன செய்வார்? விலகி விடுவார். வசனத்தில் நாம் பார்ப்போமானால் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23:20 வாசிப்போம். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமணின ஸ்தானத்திற்கு நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே
அனுப்புகிறேன். வாசிங்க, அவள் சமூகத்தில் அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை என்ன செய்யாது, கோபப்படுத்தாது, அவரை சந்தோஷப்படுத்து. கர்த்தர் சந்தோஷமாய் காணப்பட வேண்டியது அவசியம். நம்மேல மனமகிழ்ச்சி உள்ளவராய் காணப்பட வேண்டியது அவசியம். அப்படியானால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாம் அவரை சந்தோஷப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:26 வாசிப்போம். யாத்திராகமம் 15:26, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால் இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரு திட்டவட்டமான தேவனுடைய வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு பரிகாரி. ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஐ எம் த லார்ட் தட் ஹீலத் தீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே நம்முடைய யெகோவா ரஃபா என்று பார்க்கிறோம். அவர் நம்மை சுகமாக்கும் தெய்வம். எப்போது அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய சாட்சிகளையும் கேட்டுக்கிறது மட்டுமல்ல, அதற்கு செவி கொடுத்தால் கர்த்தர் நமக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அல்லது கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் எளிதாய் காணப்படுகிறது. அவைகளை கை கொண்டு நடக்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். இந்நாலாவது காரியத்துக்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28:14 வாசிப்போம். உபாகமம் 28:14, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனிப்போம். கர்த்தர் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தேவ ஜனத்தை ஒரு நாளும் கர்த்தர் வாள் அல்ல தலையாய் மாற்றுகிறவர். எப்போது என்றால் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்தான். நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவாய். வேதத்தில் நாம் பார்க்கிற எத்தனையோ தேவ மனுஷர்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு இடது புறம் ஆகிலும் வலது புறம் ஆகிலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, சாயவில்லை. அவர்களை கை கொண்டு நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார்.
இந்த காலை வழியிலேயும் தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். வால் அல்ல, தலையாய் உயர்த்தும்படிக்கு, எல்லாவற்றிலும் மேலாயிருக்கும்படிக்கு நம் கர்த்தனை விரும்புகிறார். தலை என்று சொல்லும்போது கிறிஸ்துவை காட்டுகிறதா இருக்கிறது. கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலையாய் காணப்படுகிறார். அவருக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனுஷனாய் வந்தபோது தம்மை தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலாய் இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். அவர் மனுஷருபமாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்றும், அதனாலே அவரின் எல்லா நாமத்திற்கும் மேலான அவர் இருக்கும்படியை தலையாயிருக்கும்படிக்கு தேவன் அவரை என்ன செய்தாராம், எல்லா விதத்திலும் உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 2 ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில் குறிப்பிட்ட அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு நிருபம் 2 ஆம் அதிகாரம் வாசிப்போம். 9வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் பிடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும் பிடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகையால் இந்த காலை வழியில கிறிஸ்துவை உயர்த்தின அதே தேவன் நம்மையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் தலையானவர். அந்த தலையாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நம்மையும் மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது. கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சற்று நேரத்துக்கு முன்பு வாசித்தோம், மறுபடியும் வாசிக்கலாம். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையாய் கொடுத்த காரியங்கள் அவர்கள் இப்பொழுது வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அதற்குத்தான் இப்போது சொல்கிறார், வழியிலே உன்னை காக்கிறதற்கு. முதலாவது நாம் பாதுகாப்பாய் இருப்பதற்கு. 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆயத்த மனித ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கென்று ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிக்கப்பட்ட இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்ப வழியிலெல்லாம் ஆபத்தில் நிறைந்த வழிகளில் பாதுகாப்பு கிடைக்கும். 2வது நம்முடைய டெஸ்டினேஷன் அல்லது நாம் எங்கே போய் சேர்க்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல அவர் கொண்டு போய் பத்திரமாய் சேர்ப்பதற்கும். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, அவர் வாக்குக்கு செவி கொடு, உன்னோடு கூட வருகிறவருக்கு செவி கொடு. வசனத்தில் நான் வாசிக்கும் போது
உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதருக்கு என்ன செய்கிறவர், கட்டளையிடுகிறவர். நாம் எங்கு போனாலும் நம்மோடு கூட கர்த்தர் வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் கூட வருகிறவர் எதற்கு, பாதுகாப்பு தரும்படிக்கு, உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு. அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால் உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மகா உன்னதமானது. எப்படிப்பட்டது? அங்கே 22 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாயிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரம்! உன் சத்துருக்கள் யாரோ அவர்கள் யாருக்கு சத்துரு? எனக்கு சத்துரு. சில பேர் சொல்றாங்க பாருங்க, உனக்கு பிடிக்கலையா, எனக்கும் பிடிக்கல. உனக்கு அவங்க இது பண்ணாங்களா, அவங்க எனக்கும் செஞ்ச மாதிரி தான். உலகத்தில் சொல்லுகிற காரியம் கர்த்தர் அதையெல்லாம் தாண்டி சொல்லுகிறார். உனக்கு யார் விரோதியோ அவர்கள் எனக்கும் எப்படிப்பட்டவர்கள், விரோதி. உனக்கு யார் சத்துருக்களோ அவர்கள் யாருக்கும் சத்துரு, எனக்கும் சத்துரு. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் என்ன செய்கிறவர், யுத்தம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்மை பகைக்கிறவர்களுக்கு, பகைக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவர், மடங்கடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். யார் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவருடைய செய்கையெல்லாம் என்ன செய்கிறார், ஒன்றுமில்லாமல் வாய்க்காமற் போக பண்ணுகிறார். வசனத்தில் தான் வாசிக்கிறோம், உன் விரோதிகளுக்கு நான் யார் விரோதி. ஏசையா சொல்லும் போது சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது. காரணம், கர்த்தர் எழும்பி நிற்கிறார் விரோதியாக. அருமையான கர்த்தருடைய ஜனமே, வசனத்தில் நாம் பார்ப்போமானால் ஒரு அருமையான சம்பவம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில், நேரம் இல்லை, ஆனால் அந்த வசனத்தை மட்டும் நான் சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். 22 வசனத்தை பாருங்கள், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். இவர்கள் யாருக்கு விரோதமாய் வந்தார்கள்? தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தார்கள். கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், இவர்கள் யுத்த களத்திலே பட்டயங்களை பிடித்து கொண்டு யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல, அங்கே யுத்த களத்திலே கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் வந்தபடியினாலே கர்த்தர் செய்த காரியம், அவர் எழும்பி நின்று அவர்களுக்கு விரோதமாய் என்ன செய்தார், யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். அவர்களே வெட்டுண்டு என்ன செய்தார்கள், விழுந்தார்கள் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமாம், 12 அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம், மன்னிக்கணும், 14 அதிகாரம், 14 அதிகாரம், 10 வசனத்தை வாசிப்போம். பார்வோன் சமீபித்து வருகிறதை வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு
மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர்